வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கிறோம். நன்றி. இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இருக்க 5 மிஸ்ட்ரீஸ், அதாவது யாருக்குமே தெரியாத, தெரிஞ்சாலும் அவங்க பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதுவும் இன் கேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு 300 சப்ஸ்கிரைபரோ நான் சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள் கைஸ். நம்ம நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும், அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு போய் சஜஷன் ஆபீஸ் சேரும். அவங்க ரெக்கமெண்டேஷன் அந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்க லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த எலக்ட்ரோ டிராகன்லேருந்து ஆரம்பிப்போம். இது எலக்ட்ரோ டிராகன்ட்ட இருக்கிற ஒரு திங், இது யாரும் மேக்ஸிமம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோ டிராகன் அடிக்கும்போது அதோடய முதுகில், அதாவது அதை கொம்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ அது சார்ஜ் எப்போ அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகுதோ அப்போ தான் அதோடய லைட்னிங்கை, அதாவது அதோடய லைட்னிங்கை விடும். அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு நல்லா பார்த்துக்கோங்க, தேர்டு அதுக்கப்புறம் லைட்னிங்கை விட்டுரும். ஸோ இதை நீங்கள் யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ கவனிக்கலைன்னா அடுத்த வாட்டி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சார்ஜ் முதுகில் சார்ஜ் ஆகுதுல, சார்ஜ் ஆகி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடும். 1, 2, 3, 4, 5. ஸோ இன்னும் நல்லா பார்க்கணுன்னா இதோ இந்த டிராகனை பாருங்கள். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு திங். ஸோ நீங்கள் வேணுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட முதுகில் சார்ஜ் ஆகும், சார்ஜ் அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் லைட் அப்படியே டிங் 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 அடிச்சுட்டு கடைசி எப்போ அடிக்குது அப்போ வந்து அதோடய லைட் நீங்கள் யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் இதை வச்சு அது எப்போ அடிக்க போதுன்னு நீங்கள் இங்கே அனுப்பிச்சிடலாம். அதாவது கியூன், அதாவது எனிமிட்டன் வரும்போது கியூனோட எபிலிட்டியில் அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங், அதாவது எலக்ட்ரோ டிராகன் முதுகில் இருக்கிற சார்ஜ். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய பில்டிங் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த பக்கம் எடுத்தாலும் பிரச்சனை, பில்டர் வாலாக இருந்தாலும் சரி, இல்லை கிளான், அதாவது ஹோம் வில்லேஜாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பில்டிங் எடுத்து நீங்கள் நகர்த்தும் போது உங்களுக்கு தெரியும் அதோடய அச்சு மறையது ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமாக இருக்கும். அது இருந்த இடத்துல இருக்க அந்த தடம் வந்து மறையும் போது ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் மறையும். போன வாட்டி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இப்படி ஆகுது, அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதோடய பேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரென்ஸாக மறையும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை. ஓகே, இதில் செக் பண்ணோம் இப்போது. ஓகே, இதுதான் செகண்ட் திங், இதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மேக்ஸிமம் யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ்னால் உங்களுக்கு இன்னும் கிளியராக விசிபிளாக இருக்கும். அதுதான் செகண்ட் திங். ஓகே, தேர்ட் திங் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட அவங்க ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. அதில் அது போன வாட்டி அந்த பில்டிங்ஸை நீங்கள் நகர்த்தும்போது வர இது பார்த்துப்பீங்க. ஸோ இது இன்னொரு இது, இப்போ பாருங்கள் அந்த வெதர் வீட் சுற்றிட்டுருக்குல்ல, அந்த டெக்கரேஷன், ஓ அதில் நம்ம ஃப்ரீஸை போட்டோன்னா அது சுற்றுறது நிற்கும், கவனிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. எவ்வளோ சின்ன ஒரு மைன்யூட் டீட்டெயிலை கூட அவங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ சுற்ற ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் ஃப்ரீஸ். ஓ இதுதான் தேர்ட் திங், அதாவது தேர்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீஸ் ஆகிறது தான். ரொம்ப அழகாக மைன்யூட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், யாராவது ஹோம் வில்லேஜில் சேலஞ்ச் போட்டு அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இதோட டாப் 5 இருக்க தேர்ட் திங். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 20 லைக்ஸ் இருந்துச்சுன்னா இதோட அடுத்த பாட்டை நான் போடுறேன். ஸோ அதனால் மறக்காமல் 20 லைக்ஸ் போட்டுருங்க. அப்போ இன்னும் நான் இன்னும் இன்ட்ரெஸ்டான 5 விஷயத்தை பற்றி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போடுறேன். அதுக்கு மறக்காமல் 20 லைக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் மிஷின், அதாவது பேட்டில் மிஷின் வந்து நீங்கள் அதாவது இப்போது அதோட பேட்டில் முடிய போகும்போது அதோட எபிலிட்டியை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து டார் மாறி மாறிடுவாப்பில், அந்த சுத்தியிலேருந்து அவர் ஸ்டக்காக நின்று கிளிச்சினே சொல்லலாம், அந்த மாதிரி தான் ஸ்டக்காக நின்றுட்டு லைட் நீங்கள் கொடுத்துட்டே இருப்பார். அதை மறு பண்ணதே திருப்பி திருப்பி பண்ணிருப்பார், ஒரு டார் மாதிரியே பண்ணிருப்பார். அதை நீங்கள் வேணுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, அதாவது ஃபிஃப்த்து திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டர் பேஸில் லெபார்ட்ரிலேயும் ஒரு நம்பர் இருக்கும், கிளாக் டவர்லேயும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்ன என்ன குறிக்கும்னா, அந்த ரோமன் லெட்டர் மாதிரி அதோட லெவல் என்ன அதோ அதை தான் குறிக்கும். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு லெபார்ட்ரினா ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இது இந்த லெபார்டரி என்னோட இப்போ டவுன் ஆச்சு 9 இருக்குது. ஸோ 9 எழுதிருக்கு ரொம்ப நேரத்தில். கிளாக் டவர் 7 இருக்குது, அதனால் 7 எழுதிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதான் டாப் 5 கைஸ். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். 20 லைக் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட அடுத்த பாட்டை போடுறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கூடவே இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.